வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்லுக் டிஏடி சேனல்லேருந்து டாக்டர் இந்திரா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இறைவனோட ஆசீர்வாதத்தால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம வீடியோ போட்டு வெகு சில நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ நீண்ட பிரேக்குக்கு அப்புறம் வெற்றிகரமாக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்லுக் டிஏடி சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஷ்லுக் டிஏடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அஷ்யூர் அலோய் குக்கும்பர் அக்வாஜெல். இது நம்பர் ஒன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, பாடிக்கு கூட மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். இது ஜெல் பேஸ், ஸோ நம்ம ஸ்கின் உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்கின்னுக்கு வெளியே பிசுபிசுப்பே இருக்காது. மோஸ்ட்லி இது ஆயிலி ஸ்கின் மற்றும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு பெரிய கிஃப்ட். ஆயிலி ஸ்கின்னுக்கு க்ரீன் பேஸ் எப்பயுமே செட் ஆகாது, திட்டாக இருக்கும். அப்புறம் க்ரீம் மெல்ட் ஆகி ஆயில் அதிகமாக வரும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்ப நம்ம க்ரீமை போட்டுட்டு போனோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது அங்கங்கே நம்மளுக்கு திட்டாக ஆகிடும். ஆனால் ஜெல் பேஸ் வந்து அந்த மாதிரி ஆகுறது இல்லை. ஜெல் பேஸ் தான் ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லது. ஆயிலி ஸ்கின்ல போர்ஸ் அதிகம் இருக்கும். ஸோ க்ரீம் பேஸ்னா போர்ஸ் அடைச்சி பிம்பிள் மற்றும் பிளாக் ஸ்பாட்ஸ் வருவதற்கு அதிகம் சான்ஸ் இருக்குது. இந்த ரீசனுக்காகவே நம்ம க்ரீமை தவிர்த்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ஜெல் பேஸில் உள்ளதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்கின்லேயும் உடனே அப்சர்வ் ஆகும். நம்ம வெஸ்டிஜில் அலோயி குக்கும்பர் அக்வாஜெல் ஆயிலி ஸ்கின்க்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆயிலி ஸ்கின்னோட எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். பட் காம்பினேஷன் மற்றும் நார்மல் ஸ்கின்னுக்கு கூட இதை மாய்ஸ்சரைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா மிகவும் வாட்டரியாக இருக்கும், அதோட மிகவும் குலுகுலுப்பு தன்மையோடவும் இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் லைக் குக்கும்பர். இதோட மெயின் இன்கிரீடியன்ட் அலோவிரா, குக்கும்பர் மற்றும் ஆலிவ் ஆயில். அலோவிரா அதாவது கற்றாழையின் மருத்துவ குணங்கள் பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். இது மிகவும் குளிர்ச்சி தன்மையுடையது. ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே ஹீட்டாக இருக்கும். ஸோ ஸ்கின்னோட ஹீட்டை குறைச்சி கூலிங் கொடுக்குது. அப்புறம் ஸ்கின்ல ஏற்படுகிற கண்ணுக்கு தெரியாத ரேஷஸையும் அலோவிரா ஜெல் சரி பண்ணும். பிம்பிள் இருந்தால் அதையும் குணப்படுத்துது. மேலும் ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பு அதாவது க்ளோ தருது. ஸ்கின்ல உள்ள பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுது. ஸ்கின்ல உள்ள சுருக்கத்தை சரி செஞ்சு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் அதாவது இளமை தோற்றம் தருது. அலோவிராவில் உள்ள விட்டமின் மினரல் சத்துக்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ஊட்டச்சத்து அளித்து பாதுகாக்கிறது. அடுத்து குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுதுன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். வெள்ளரிக்காயில் நிறைய மினரல்ஸ் இருக்குது மற்றும் பாடி ஹீட்டையும் குறைக்குது. மெயினான எஃபெக்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் தான். ஸ்கின்னு ஒயிட்டாக இருக்கணும்னு விரும்பாதவங்க நம்மள யாராவது இருக்குமா? அதனால் அந்த எஃபெக்டை தர்றது வந்து இதில் உள்ள அந்த குக்கும்பர் தான். நம்ம ஸ்கின்னை நல்லாவே வெள்ளையாக்குது. இது ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் கொடுக்குது. அடுத்து ஆலிவ் ஆயில் பற்றி பார்க்கலாம். ஆலிவ் ஆயிலின் குணநலன்கள்னா மெயின் எஃபெக்ட் க்ளோயிங் அதாவது முகத்தை வந்து ஜொலிக்க வைக்கிது. ஆலிவ் ஆயிலில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிட் உள்ளது. ஸ்கின்ல உள்ள வெடிப்பை குணப்படுத்தும் தன்மை அதுக்கு இருக்கு. ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தருது. மற்றும் நிறைய மினரல்ஸும் இதில் இன்கிரீடியன்ட்ஸாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த அக்வாஜெல் மிகவும் சிறப்பு மிக்கது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். எப்போ எப்போ நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங் தேவையோ அப்போ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பாத் இந்த க்ரீமை நம்ம கையில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் மற்றும் பாடியிலையும் அப்ளை பண்ணலாம். இது ஒரு 2-in-1 ஃபேஸ் மாய்ஸ்சரைசராகவும் பாடி மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லலாமே. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே எங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போடுற வீடியோவை மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃப்ரெஷ்லுக் டிஏடி சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.